வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவளும் விரல் சூப்பும் விநாயகர். அந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கால் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விநாயகர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விநாயகருக்கு வச்சுருக்க அம்பர்லா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ விநாயகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மஞ்சள்லையும் பண்ணலாம், களிமண், கோதுமை மாவு, மைதா மாவு அந்த மாதிரி எதுலேயுமே நம்ம பண்ணலாம். சாண்டல் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கௌரி அம்மன் பண்ணுற வீடியோவில் எந்த சாண்டல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது சாதா தான், எந்த பிராண்டும் கிடையாது. உங்களுக்கு நல்ல பிராண்ட் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இது நம்ம மஞ்சளில் பண்ணுற மாதிரி இருக்காது இதோட கன்சிஸ்டன்சி. முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக பண்ணாதான் இது நம்ம கொடுக்குற ஷேப்க்கு வரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாண்டலில் பண்ணுற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சாண்டலில் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்து வச்சு அதை மறுபடியும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சளில் பண்ணோம்னா அப்படி பண்ண முடியாது. பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும். இப்போ நான் இதுக்கு பேஸாக பார்த்தீங்க அப்படின்னா பால் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த பாலில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். பாருங்கள் கவர் பண்ணி காமிக்கிறேன். விரிசல் இல்லாமல் நல்லா கவர் பண்ணணும். முதல்ல விரிசலோடு தான் இருக்கும், நம்ம அதை சரி பண்ணணும். கையில் நல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வெளியே விட்டுருச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த மாதிரி பிளேட் எடுத்துருக்கிறேன்னா அந்த இடத்துல கீழே பெட்டுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். கீழே பெட்டுமே நான் இந்த சாண்டலில் தான் வைக்க போகிறேன். நம்ம எவ்வளோ பெரிய விநாயகர் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் பெரிய அளவுக்கு நம்ம இந்த பெட்டு ரெடி பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் வச்சேன், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசு பண்ணேன். ஒரே உருண்டையாக எடுத்து ஃபுல் பெட்டு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு விரிசல் இல்லாமல் நல்லா அதையும் தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு சைட்லையும் எந்த ஒரு விரிசலும் இருக்கக்கூடாது. நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஓரத்தில் விரிசல் இல்லாமல் சரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பால் எடுத்துக்கிறேன். அந்த பாலில் நான் முதல்ல காமிச்ச மாதிரி இந்த சாண்டல் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறேன். ஒன் சைட் கவர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா விரிசல் இல்லாமல் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் கவர் பண்ணுறேன். இப்போ கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கிறேன். இன்னொரு பாலையும் அதே மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு பால் இந்த மாதிரி சாண்டலில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக சாண்டல் எடுத்து அதை கொஞ்சம் நீளமாக பண்ணிக்கிட்டு பாடிக்கு வைக்க போகிறேன். பாருங்கள் விரிசல் இல்லாமல் பண்ணிக்கணும், அப்போ தான் அது உடஞ்சி வராது. இப்போ நான் பாடிக்கு வைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் வைக்கிறேன். உங்களுக்கு கை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பால் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலையும் வைக்கிறேன்.
இந்த இடத்துல ரெண்டு பால் தான் வைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ் பாலாக இருந்துச்சுன்னா ஒன்று கூட வச்சுக்கலாம். எங்கிட்ட இந்த பால்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாண்டெல்லாம் எடுத்து நான் பாடியை மேலே பெருசாக கொண்டு வரேன். இது சந்தனம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும். நம்ம மஞ்சளில் வைக்கிற மாதிரி இது வைக்க முடியாது. மஞ்சளில் வைக்கிற மாதிரி பெரிய பெரிய பாலாக எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா விரிசல் விழும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் வச்சு விரிசல் தெரியாமல் சரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக சாண்டல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக பண்ணிக்கிறேன். நீளமாக பண்ணிட்டு இப்போ கால் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கொண்டு வரேன். சாண்டல் பவுடர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது விரிசலோட தான் இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரியே தண்ணி வெளியே விட்டுட்டுருக்கு பாருங்கள் சாண்டல். இப்போ இதை நம்ம கால் ஷேப்புக்கு இங்கே வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு விரிசல் இல்லாமல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். காலுக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சாண்டல் பவுடர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் தெரியாமல் தேய்ச்சி விட்டு விரிசல் இல்லாமல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சர்க்கிள் எடுத்துகிட்டு பாதத்துக்கு வைக்கிறேன். நான் இந்த மாதிரி அதை நீளமாக பண்ணிட்டேன். நீளமாக பண்ணிவிட்டு பாதத்துக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சாண்டல் எடுத்துக்கிட்டு அதை நீளமாக உருட்டிக்கிறேன். நீளமாக உருட்டிக்கிட்டு நாம் இப்போ விநாயகருக்கு தும்பிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ விநாயகர் தவழ்ந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சாய்வாக வைக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு கை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஜாயிண்டை சரி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜாயிண்டை சரி பண்ணிக்கணும். விரிசல் இல்லாமல் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ விநாயகருக்கு தும்பிக்கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சாண்டல் எடுத்து கொஞ்சம் நீல வாக்கில் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் கைக்கு வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி விரல் சூப்புற மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ குட்டியாக சாண்டல் எடுத்துக்கிட்டு விரல் வைக்க போகிறேன். ரெண்டு விரல் முன்னாடி தெரியிற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ ஒரு விரல் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு விரல் வைக்க போகிறேன். குட்டி குட்டியாக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். அடுத்து காதுக்கு கொஞ்சமாக சந்தனம் எடுத்து ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். ஷேப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு காதுக்கு ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டும் ஒரே சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல எடுத்து வச்சு கரெக்டான ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ காதுக்கு வளைஞ்ச மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். வச்சுட்டு அதையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டான ஷேப்புக்கும் கொண்டு வர்றேன். விநாயகர் சாஞ்சு படுத்துருக்கிறனால ஒரு காது மேலேயும் இன்னொரு காது கீழேயும் தான் வரும். கொஞ்சமாக சந்தனத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நான் இப்போ கிரீடம் வைக்க போகிறேன். உருட்டிட்டு அதை லைட்டாக தட்டிக்கிறேன். இப்போ அதை கிரீடத்துக்கு வச்சிட்றேன். வச்சுட்டு விரிசல் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம்.
ரைட் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கோபுரம் ஷேப்புக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் கிரீடத்துக்கு மேலே வைக்கிறேன். வச்சுட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ குட்டியாக ஒரு ரவுண்ட் பண்ணி அந்த கிரீடத்து மேலேயும் வைக்கிறேன். இப்போ பேக் சைடுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தனம் எடுத்துட்டு அந்த இடத்துல நான் மேடாக கொண்டு வர போகிறேன். எல்லாத்தையுமே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். விரிசல் இல்லாமல் பண்ணால் தான் நமக்கு நீட்டாக இருக்கும். நல்லா விரிசல்லாம் சரி பண்ணிவிட்டு இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஃபேஸுக்கு உடம்புக்கு எல்லாம் கொடுக்க போகிறேன். ஃபேஸ்க்கு, தும்பிக்கைக்கு, கைக்கு எல்லாமே இந்த கலர் நான் கொடுக்குறேன். ரெண்டு காதுக்கும் நான் பிங்க் கலர் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே கொடுத்துக்கிறேன். மெட்டாலிக் கலர் நான் கொடுத்துட்ருக்கேன். கிரீடத்துக்கு கோல்டன் கலர் கொடுக்குறேன். இதுவும் மெட்டாலிக் கலர் தான். பேக் சைடுக்கு நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். இதுவும் சேம் மெட்டாலிக் கலர். இப்போ தும்பிக்கைக்கு டிசைன் பண்ணுறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் வி மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ விநாயகரோட நகத்துக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பண்ணேன், அது தெரியல. அதுக்கப்புறம் நான் ஃபைனலில் கலர் மாற்றிட்டேன். இப்போ ஐஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு நான் எல்லாமே ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் பால் செயின் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பிள்ளையாருக்கு வச்சுருக்கிற அம்பர்லாவோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், பாருங்கள்.